வணக்கம் இந்த வீடியோவில் டுவெல்த் மேக்ஸில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீயில் கொஷின் நம்பர் ரெண்டோட சொல்யூஷன் பார்க்க போகிறோம் கொஷின் நம்பர் ரெண்டில் ஏபின்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஃபைன் த ப்ராடக்ட்ஸ் ஏபி அண்டு பிஏ அண்ட் ஹெல் சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க தமிழில் ஏபின்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு எனில் பெருக்கல் பலன் ஏபி மற்றும் பிஏ காண்க இதன் மூலம் மூணு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு என்ற நேரிய சமன்பாட்டு தொகுப்பை தீர்க்கவும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஒன் பாயிண்ட் த்ரீ எக்ஸசைஸில் மற்ற எல்லா சமயம் நம்ம நேர்மாறு காணல் முறையில் தீர்த்தோம் அதாவது ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம் ஓகேவா ஸோ தீர்வுக்கான ஃபார்ம்லாம் என்ன இந்த பயிற்சியில் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பி பட் இந்த ஒரு கணக்கை நாம் ஏபியும் பிஏவும் கண்டுபிடிக்கிறது மூலமாக சால்வ் பண்ணணுமா சரியா ஏபியும் பிஏவும் கண்டுபிடிச்சி அதன் மூலமாக இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் இக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணணும் ஸோ சம் எப்படி போடணும் அப்படின்னு பாருங்கள் முதல்ல சொல்யூஷனில் அவங்க கொடுத்த ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த சிஸ்டம் ஆஃப் லீனி இக்குவேஷன்ஸும் எடுத்து லிஸ்ட்டாக எழுதிக்கிறோம் சரியா எழுதிட்டு இந்த லீனியர் இக்வேஷன்ஸை நம்ம அணிச்சமன்பா மாற்றி எழுதலாம் எப்படி மாற்றி எடுதுன்னு உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய் ஜெட்டோட கிழக்குலலாம் கலெக்ட் பண்ணி ஒரு அணி அன்னோன் வேல்யூஸ் எக்ஸ் ஒய் தான் இங்கே அன்னோன் வேல்யூ அதை எழுதிட்டு ஈக்குவல் டு ஆப்போசிட்டில் இருக்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இப்படி எழுதுனா இந்த சமன்பாட்டுக்கு பேர் அணி சமன்பாடுன்னு உங்களுக்கு தெரியும் இப்போது இதில் டீட்டெயிலாக எது ஏ எது எக்ஸ் எது பீன்லாம் எழுதி நம்ம நேர்மாறு அணி காணல் முறையில் தீர்க்கன்னா சொல்லி அப்படி போடுவோம் இப்போ ஜஸ்ட் இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை நீங்கள் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை எழுதிட்டு அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் எப்படி கண்டினியூ பண்ண போகிறோம் இப்போது இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனில் இதுக்கு எதாவது பேர் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் இங்கே எதுவுமே இல்லை இது எக்ஸ் ஒஸ்ட்டுக்கும் ஒன்றும் பேர் இல்லை பட் இங்கே பாருங்களேன் நான் இங்கே காமிக்கிறேன் இல்லையா மேட்ரிக்ஸு இந்த மேட்ரிக்ஸுக்கு கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு பேர் வச்சு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம இதை பின்னு வச்சுக்கணும் ஒரு வேலை இதை ஏன்னு செட் பண்ணால் ஏன்னு வச்சுக்கணும் கொஷினில் என்ன செட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே பேர் வச்சுக்கணும் அப்போ இங்கே இந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் பி ஏன்னா இந்த கணக்கில் பி சரியா பின்னு பேர் வச்சிட்டேன் இப்போது எனக்கு என்ன வேணும் இந்த எக்ஸ் வைசட்டோடய வேல்யூ தான் வேணும் அப்போ இந்த பி என்ற மேட்ரிக்ஸ் எனக்கு இங்கே வேணாம் ஸோ இந்த பி என்ற மேட்ரிக்ஸ் அந்த சைடை எடுத்துகிட்டு போனால் பி இன்வர்ஸாக மாறிடும் நான் எடுத்துகிட்டு போனால் அப்படின்னு சொல்கிறது இங்கே என்ன நடந்துருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ரெண்டு சைடும் பி இன்வர்ஸெல்லாம் பெருக்கிருப்போம் இங்கே பி இன்வெர்ஸுக்கும் பிக்கும் கேன்சல் ஆகிடும் இங்கே பார்த்தீங்கன்னா பி இன்வர்ஸ் வந்துடும் அப்போ புரியுதா இங்கே இருக்கிற பியை தான் நம்ம அந்த சைடு பி இன்வெர்ஸாக எழுதுறோம் அது வந்து இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது இங்கேயும் லெஃப்ட் சைடில் தான் எழுதணும் நீங்கள் ரைட் சைட்லலாம் எழுதக்கூடாது சரியா ஸோ பி இன்வர்ஸ் எழுதியாச்சு இப்போது இதுதான் இந்த கணக்குக்கான தீர்வுக்கான வடிவம் பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ் ஒட் இருக்குது நம்மளுக்கு தேவை எக்ஸ்வைசெட் தான் அப்போது இது நம்ம கண்டுபிடிச்சா எது பி இன்வெர்ஸ் ஒன் செவன்ஸ் டூன்ற மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸை நம்ம கண்டுபிடிச்சா மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சா அதுதான் ஃபைனல் ஆன்சராக இருக்கும் ஸோ இப்போ பி இன்வர்வர்ஸ் மேட்ரிக்ஸ் இப்போ நம்மளுக்கு தெரியாது அந்த பர்பஸ்க்காக இப்போ என்ன பண்ணுறோன்னா ஏபி பெருக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா இந்த ஏபியை பெருக்கிறோம் ஏ வந்து கொடுத்த கொஷின்லையே இருக்குது பியை கொடுத்த கொஷின்லையே இருக்குது இதை யூஷுவலாக நீங்கள் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் இல்லையா அணிப்பெருக்கல் அதே பெருக்கல் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு இந்த ஃபார்மில் கிடைக்குது ஃபோர் ஜீரோ 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 ஃபோர் ஜீரோ 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 ஃபோர் இப்போது இங்கே நீங்கள் இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா இதுக்கெலாம் எக்ஸாமினேஷனில் மார்க் கொடுக்க மாட்டாங்க இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்க முடியும் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணாமல் ஷார்ட்டாக எப்படி இந்த ஸ்டெப்புக்கு வர்றது ஃபோர் ஜீரோ 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 ஃபோர் ஜீரோ 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 ஃபோர் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு இலி அணி திசை இலி அணினா என்னென்னு உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு டயகனல் ஃபுல்லாக சேம் வேல்யூஸ் இருக்கும் மேலே இங்கே மூணு ஜீரோ கீழே மூணு ஜீரோ இருக்கும் இல்லையா இப்போ இந்த நாலு தான் இந்த கணக்கில் வரப்போகிற நம்பர்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஈஸியாக எழுதிட்டு வந்துடலாம்ல அது எப்படி நாலு தான் அப்படின்னு சொல்கிறேன் புரி புரிஞ்சுக்கங்க ஒரே ஒரு ரோ ஒரே ஒரு காலம் எடுத்து ஜஸ்ட் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரஃபாக ஒர்க் பண்ணலாம் இதை நீங்கள் ஓரமாக ஐ ஒன்று மைனஸ் அஞ்சு ஓர் மூணு மூணு மூ ரெண்டு ஆறு இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுன்னு கிடைக்கும் அப்போ ஒரே ஒரு ரோ ஒரே ஒரு காலத்தை ஓரமாக நீங்கள் ரஃப்டாக ரஃப் ஒர்க் பண்ணி நாலுன்னு கிடச்சது இல்லையா அப்போ இந்த டயகனல் ஃபுல்லாக நாலு வச்சு எழுதிட்டு வந்துடுங்க இந்த மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் எக்ஸாம் எக்ஸாமில் அவசியமே கிடையாது இப்போ புரியுதலுக்காக நான் போட்டிருக்கேன் புரியுதா சரி இப்போது இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் இதில் இருக்கிற காமன் வேல்யூ நாலு இந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற காமன் வேல்யூ நாலு நாலு வேல்யூ எடுத்துட்டா அந்த இடம்லாம் ஒன்று ஆகிடும் இந்த இடம்லாம் ஒன்று ஆகிடுச்சின்னா இதுக்கு பேர் அழகு அணி அதாவது யூனிட் மேட்ரிக்ஸ் ஐ த்ரீ த்ரீ பை த்ரீல இருக்கதான் ஐ த்ரீ வச்சுட்டோம் ஐ த்ரீன்னு நம்மளுக்கு கிடைக்கிறது இங்கே பி ஓட வேலியும் அதே தான் வரும் ஸோ இதை ஷார்ட்டாக எழுத பார்க்கலாம் பிஏனா பி மேட்ரிக்ஸை போட்டு ஏ மேட்ரிக்ஸை செகண்ட் போடணும் இப்போ ஏன் பிஏ கண்டுபிடிக்கணும் ஏபியும் கேட்டிருந்தாங்க பிஏவும் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அதனால பிஏ ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் அங்கே என்ன ஆன்சர் வந்ததோ அதே தான் இங்கே வரும் சரியா அதனால நீங்க அப்படியே டேரெக்டாக அதை வச்சு எழுதுருங்க அப்புறம் இந்த ஃபோர்ன்றதை காமனாக வேலையை எடுத்தா திரும்பியும் இது ஐ த்ரீ ஓகேவா இப்போ ஏபியோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு ஃபோர் ஐ த்ரீ கிடச்சிச்சு இதை கம்பைன் பண்ணி எழுதுகிறோம் இதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் இப்போ ஒன்று ஏபி ஈக்குவல் டு ஃபோர் ஐ த்ரீ எடுத்துக்கலாம் இல்லைனா பிஏ ஈக்குவல் டு ஃபோர் ஐ த்ரீ எடுத்துக்கலாம் நம்ம எதை கன்சிடர் பண்ணுறோம் ஏபி ஈக்குவல் டு ஃபோர் ஐ த்ரீ எடுத்துக்கிட்டோமா எடுத்துக்கிட்டு இந்த ஃபோர் எனக்கு வேணாம் ஏன்னா ஐஏ தனியாக பிரிக்க போகிறேன் வேற ஒன்றும் இல்லை அதனால் இந்த ஃபோர் இங்கே ஒன் பை ஃபோராக கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இந்த கணக்கில் இதுக்கு முன்னாடி என்ன வேணும்னு சொல்லிவிட்டு நம்ம ஈக்குவேஷன் ஒன்றுன்னு பேர் வச்சுட்டு வந்தோம் இதை நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் கணக்கு போடணும் சரியா இங்கே ஒன்றுன்னு ஈக்குவேஷன் நம்பர் பேர் வச்சோம் இல்லையா சொல்யூஷனு பிஇன் வஸ் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா இங்கே அப்ளை பண்ணி இது ரெண்டுத்தையும் பெருக்கி எக்ஸ்வைஸர் கண்டுபிடிச்சிடலாம் நம்மளுக்கு ஃபைனலாக என்ன வேணும் XYZ தான் வேணும் அப்போ பி இன்வர்ஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இந்த பி இன்வர்ஸ் நம்மளுக்கு தேவைன்றதை மைண்ட் செட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்டே சரியா அதுக்காக இங்கே பாருங்கள் இந்த ஏவை இங்கே வச்சுக்கிட்டு இந்த பி அங்கே எடுத்துகிட்டு போனால் பி இன்வெர்ஸ் ரைட்டானே ஒரு பி மேட்ரிக்ஸ் அங்கே போனால் பி இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ஆகிடும் இல்லையா அங்கே ஐ த்ரீ அப்படியே இருக்குது யாராவது இங்கே ஒரு கொஷின் கேப்பிங்கள்ல ஏன் சார் பி இங்கே வச்சுட்டு ஏ அங்கே எடுத்துகிட்டு போய் ஏ இன்வர்ஸாக கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு அப்போ அங்கே என்ன வேணும்னு சொல்லியிருந்தேன் பி இன்வர்ஸ் வேணும் அந்த பர்பஸ்க்காக நம்ம அப்படி பண்ணுறோம் வேறு ஒன்றும் இல்லை புரியுதா ஸோ பி அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு பி இன்வர்ஸாக மாற்றிட்டோம் பி இன்வர்ஸ் ஐ த்ரீன்றது எந்த மேட்ரிக்ஸ் கூட போய் அது போயிடும்ல அதனால் ஐ த்ரீயாக விட்டுடலாம் அது ஒன்று ஜீரோ ஜீரோ தெரியவில்லை அது அதனால் அதை ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ பி இன்வெர்ஸ் மட்டும் இங்கே எழுதியாச்சு இப்போ பி இன்வெர்ஸுக்கு நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஒன் பை ஃபோர் இன்ட்டு ஏன்னு கிடச்சிருக்கு இதை அந்த ஒன்றாவது ஈக்குவேஷன் எடுத்து எழுதி அப்ளை பண்ணுறோம் அங்கே நம்ம சொல்யூஷனில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமே பி இன்வெர்ஸ் ஒன் செவன் டூ இந்த மேட்ரிக்ஸ் இதில் நம்ம அப்ளை பண்ணுறோம் ஸோ பி இன்வெர்ஸுக்கு பதில் நம்மளுக்கு ஒன் பை ஃபோர் ஏ அப்படின்னு கிடச்சிது அப்ளை பண்ணிட்டோம் இது எது மூலமாக பண்ணுறோம் ஈக்குவேஷன் ஒன்றை யூஸ் பண்ணி பண்ணுறோம் இப்போ இந்த ஏக்கு பதில் கொஷனில் கொடுத்த ஏ மேட்ரிக்ஸ் அதை அப்ளை பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதான் கிட்டத்தட்ட ஃபைனல் சொல்யூஷனுக்கு வந்துட்டோம் இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் வர்றது தான் எக்ஸ் ஒய்ஸட்டாக இருக்கு போதும் இல்லையா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம் ஐ ஒன்று மைனஸ் அஞ்சு ஓர் ஏழு மூணு மூணு ரெண்டு ஆறு ஏழு ஒன்று ஏழு ஓர் ஏழு ஏழு ஐ ரெண்டு மைனஸ் பத்து ஓர் ஒன்று ஒன்று ஓர் ஏழு மைனஸ் ஏழு ஒரு ரெண்டு ரெண்டு ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் எட்டு நாலு மைனஸ் நாலு அப்படின்னு கிடைக்குது வெளியே ஒரு ஒன் பை ஃபோர் வந்துட்டே இருக்கு இல்லையா அந்த ஃபோர் எடுத்து இந்த எட்டு கூட அடிக்கும் போது ரெண்டு ஆகிடும் நாலு இந்த நாலு ஒன்று ஆகிடும் இங்கே மைனஸ் நாலாக இருக்கவே மைனஸ் ஒன்றாக இருக்குது இப்போ ஈக்குவல் பண்ணுங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஒய்ஈக்குவல் டு ஒன்று இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று இதுதான் இந்த கணக்குக்கு தேவையான எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ புரியுதா தேங்க்யூ